எங்கடா இவனுங்க போனவங்க இன்னும் காணோம் என்ன நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா அழகுக்கு அழகு பண்புக்கு பண்பு இவன மாதிரி மக்கு மக்கு ருசியாவும் சமைக்கிறடா நீ சாப்பாடுல இருறா so innocent so nice டேய் நீ என்ன செய்ற உடனே ட்ரங்க் கால் பண்ணி எல்லாரையும் வர சொல்ற அவளை பேசி முடிச்சிடலாம் நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா ஏன் என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு ஒரு மாசம் ஆகுது உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல அண்ணே அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நாம வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா அதுக்காக வெளியில துரத்த முடியுமா நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்கலாம் மாமா உங்க பொண்ணை நீங்க பிரிய மாட்டீங்க அவ்வளவுதானே நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதானே அண்ணே இது ரொம்ப நல்ல யோசனை என்ன அதுக்கேண்ட நோண்ற அப்புறம் என்ன இப்ப சம்மதம் தானே சம்மதம் தான் ஆனா இவெல்லாம் கூட வருவானே பரவாயில்லையா ஏங்க இவர் யாரு என் அண்ணங்க யாரு தம்பிங்க தம்பியா அண்ணனா யாரு வந்தாலும் சரி எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருவாங்க கடல்ல கோமத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க குதிக்கட்டுமே குதிச்சா என்ன நீங்க பொண்ணு உடுப்பீங்கல்ல குட்ட மாதிரி தாங்க அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் பண்ணிக்கங்க ஏய் ஏ மாமன் பொண்ண தட்டிட்டு போலாம் பாக்குறியா அதான் நடக்காது ரஜினி ஸ்டைல ஏண்டா முடிய சிலுப்பிட்டு ரஜினி ஆயிட முடியுமா என்ன ஏன்டா உங்களுக்கு இதுல பட்டணத்துல இருந்து வந்த நீயும் என் மாமன் பொண்ணுக்கு புருஷன் ஆயிட முடியுமா நாளைக்கு கல்யாணம் தெரியுமா நீ நாளைக்கு கை காலோட முழுசா இருந்தா தானப்பா கல்யாணம் டேய் ரஜினி சார் ஸ்டைல் இனிமே இந்த பக்கம் வந்த கொன்னுடுவேன் உன் வீட்டுக்கு போ ரஜினி சார் வீட்டுக்கு போகாத போ இந்தப்பா காய்கறி கடை கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிச்சறியா சரிங்க நல்லா பிஞ்சு காய் அனுப்பு இந்த மாதிரி முத்தலெல்லாம் அனுப்பிடாத என்ன இந்தப்பா இலை கடை ஒரு 500 இலை அனுப்பிடுறியா உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல் இருக்கு வீட்டில் இருக்க அனுப்பிடுறேன் அப்ப வீட்டிலே உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே பாப்பிட ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சறீங்களா இந்த எச்சி புத்தி தானே வேண்டாங்கிறது உன்னை எல்லாம் கடத்தலுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதா மருமக புள்ள ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கிறதா இல்ல போங்க ஏன் பணம் கொடுக்க மாட்டேன் பாத்தியா புனே இவனுக்கு அட்வான்ஸ் கொடு நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு தேங்காய் விக்கிறதா இல்ல என்ன மருமகனே ஏன் இப்படி கோபமா பேசுறீங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன மருமம் வர வேண்டியிருக்கு போங்க வேலையை பார்த்துட்டு நானாடா பொண்ணு தர மாட்டேன்னு உங்க அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னதும் பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்கடா மாமா இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா எங்க அம்மா 3 மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம் இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க ரகசியமா ராஜாத்திய கோயிலுக்கு கூட்டுவாங்க நான் தாலி கட்டுறமாமா அட சண்டாடா உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லைங்கிறியா பாவி உனக்கு வேணா அம்மா பாஸ் இல்லாம இருக்கலாம்டா என் கூட பிறந்த ரத்தம்டா எனக்கு அக்கா பாஸ் இருக்குடா அப்படின்னா தேங்காய் கிடையாது போங்க அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன் தேங்காய் கிடைச்சா வாங்க இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போ பூனை
டேய் மருமகனே, என்ன பகச்சிட்டு கடன் நடத்திருவியா இல்ல தேங்காய் வியாபாரம்னா பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு புரளையை கிளப்பி விட்டுருவேன். அதத்தான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தரம் சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தரம் சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர் வாங்க, தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா, எல்லாரும் நல்லா கேளுங்கோ. என் மருமகன தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, புரிச்ச காயில ஒரு குண்டு இருக்கு, புரிக்காத இந்த மாதிரி காயில ரெண்டு குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே செதறி போச்சு. கம்மி விலதான். வேண்டாம் வேணா, இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரம் உட்காந்து நீயே உடச்சுட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணும்னே கதை விட்டுட்டு போறாரு. நானே நல்ல தேங்காவா பாத்து தரேன். வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட, இவ்வளவுதானே பெரியப்பா? நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ புகையே. பேசிக்கிட்டே இருக்கா. வாங்க. என்னப்பா அது, யார் வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே. வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல. உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தப்பட போறாங்க. பசிக்குதுங்க. இங்கயா பிடிக்கிற? இங்கயா சோறு இருக்குது. அசிங்க புடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா. இங்க எல்லாம் புடிச்சா போறாங்க. நீங்க ஓடலையா? கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடலான் தான். இந்த ஓடுறோமே. வீடு விளங்க வேண்டாம். இடது கால் எடுத்து வைக்க போறிய மூதேவி, வலது கால் எடுத்து வச்சு வா. அத்த, நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்ல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டைய போட்டுடுவாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நான் வலது கால் எடுத்து வச்சு வரேன். இருமா, இந்த 10 நாள்ல போறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். இரியா, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் எப்படி வரணும் நீங்க சொல்லுங்க. என்னடா அது வம்பா இருக்கு? அம்மாவுக்கு ராசி வலது, உனக்கு ராசி எனது. ரஜதி, நீ ஒண்ணு செய். எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம். ரெண்டு காலையும் சேர்ந்தாப்ல ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி? அதாவது ரெண்டு காலையும் வச்சு உள்ள குதின்னு
ஒண்ணு ரெண்டு திருப்பியும் சொல்லுங்க. ஒண்ணு ரெண்டு மூணு. சம்பந்தி, நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு குதிக்க தெரியாதா? தாண்டு கையா. ஆரடே தாண்டிக்கோ. ஐயோ, எந்த குடும்பம்? இது குரங்கு குடும்பம் போல இருக்கு, எல்லாமே தாண்டானுங்களே.